கிட்டத்தட்ட 12 வருடங்களாகவே நயன்தாரா தமிழ் சினிமாவில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது பல காலங்களாகவே தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வந்துட்டு இருக்கும் பெருமையும் நயன்தாராவை மட்டுமே சாரும். நயன்தாராவுக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்களை வச்சு படம் எடுத்தால் கண்டிப்பாக போட்ட காசு திரும்பி வந்துடும் அப்படின்னு இன்ன வரைக்கும் அவங்களை படிச்சு படம் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவிலேயே அதிகமாக சம்பளம் பெறும் நடிகையும் நயன்தாரா மட்டும்தாங்க ஆகும். அதனால தான் இவங்களை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் நயன்தாரா தற்போது தன்னை சுற்றி அமையும் கதாபாத்திரத்தில் மட்டுமே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் என்னதான் புகழை பெற்றிருந்தாலும் நயன்தாராவின் முந்தைய வாழ்க்கை வரலாறு ரொம்பவே சோகமானதாகத்தான் அமைந்திருந்தது. முதல்ல சிம்புவுடன் காதல் வயப்பட்டிருந்த நயன்தாராவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருந்துச்சு. இவருடன் சேர்ந்து இருந்த புகைப்படங்களை சிம்பு வெளியிட்டதாகவும் அதனால் தான் நயன்தாரா பிரிந்து வந்ததாகவும் சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துகிட்டே இருந்துச்சு. இதனால நயன்தாரா சிம்புவை விட்டு பிரிஞ்சாங்க. இதைத் தொடர்ந்து பிரபுதேவாவுடன் காதல் வயப்பட்டாங்க. பிரபுதேவாவுடன் காதல் வயப்பட்டு லிவிங் டுகெதர் என்ற வாழ்க்கை முறையில் சிறிது காலம் வாழ்ந்தும் வந்தாங்க. பிரபுதேவா தன் மனைவியை விவாகரத்து செஞ்சாரு. நயன்தாரா பிரபுதேவாவின் பெயரை கையிலையும் பச்சை கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்ததோ தெரியல, மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் காதலும் அல்ல கத்திரிக்காவும் இல்லை என்று சொன்ன நம்மளுடைய நயன்தாரா பின்பு விக்னேஷ் சிவனுடன் சேர்ந்து தற்போது காதல் வயப்பட்டு இந்த காதல் கல்யாணத்தில் முடியும் என்று நயன்தாராவின் ரசிகர்கள் அனைவருமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் மிகவும் ஒற்றுமையாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் ரொம்ப ஓபனாகவே நாங்க ரெண்டு பேரும் காதல் செய்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெளியே சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் ரொம்ப சீக்கிரமே நடைபெறும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்க இந்த நிலையில நயன்தாரா என்ன திட்டம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விக்னேஷ் சிவனை ஹீரோவா நடிக்க வைக்க வேண்டும் என்பதுதானாம். இதுக்கு முன்னாடியே நானும் ரவுடி தான் என்ற படத்தை விஜய் சேதுபதியுடன் சேர்ந்து நடித்த நயன்தாரா விக்னேஷ் சிவனை இயக்குனரா வச்சாங்க. அதுக்கப்புறமா கெஞ்சி கூத்தாடி சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படத்தையும் வந்துட்டு விக்னேஷ் சிவனை வைத்து எடுக்க வச்சாங்க. தற்போது விக்னேஷ் சிவனை வந்துட்டு ஹீரோவாக்க வேண்டும் என்று அனைத்து இயக்குநர்களிடம் கதை கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். தேவைப்பட்டா கூட ஹீரோயினா இவங்களே நடிப்பதாகவும் அறிவிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். இதனால விக்னேஷ் சிவனையும் கூட சீக்கிரம் ஹீரோவா பார்க்கலாம் அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர்